வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சப் இசோன். நான் உங்க ஷஃபி, அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 43 அண்ட் எபிசோட் 44 ஓட ரிவ்யூ தான். வீடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் எல்லாம் டான் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு கொடுங்க, நான் போய் பார்த்துருக்கேன். இதை முதலே சொல்லக்கூடாது. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது பாய்ஸ் டீம்ல இருந்து யார் கேர்ள்ஸ் டீம் போறாங்க அப்படிங்கிற ஸ்வாப்பிங் பத்தின டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப சத்யா வந்து எனக்கு வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கு, அதனால இந்த வாரம் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து முன் வந்து சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறமா அருண் வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் நான் கன்ஃபார்ம் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. சோ இந்த வாரம் பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீம் போக போறது சத்யா தான். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். ஒரு வாரம் போறீங்களா? சரி, அப்ப இது ஒரு மனதே ஒரு கிளம்புறாரு. நான் நெக்ஸ்ட் வாரம் கண்டிப்பா போறேன். அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் தர்சிகாவும் ஜாக்லினும் பேசிட்டு இருக்கும்போது தர்சிகா சொல்றாங்க, எனக்கு அவன் வந்து பல வருஷமா தெரியும், அந்த காரணத்தால தான் அவன் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என்னடா பாதியில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களே, என்ன மேட்டர்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் தெரியுது, இவங்களும் விஷாலும் ஸ்கூல் டாஸ்க்ல லவ் பண்ற மாதிரி நடிச்சாங்க இல்லையா, அந்த டைம்ல இருந்து இவங்களுக்கு உண்மையிலேயே விஷால் மேல லவ் வந்துருச்சாமா, விஷால பார்க்கும் போதெல்லாம் பிளஷிங் ஆகுதாமா, வெக்கம் வருதாமா, வெக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது தர்சிகா பொறுத்த வரைக்கும் வந்த போஸ்ட்ல கொஞ்சம் பிசிக்கல் டாஸ்க் தான் நல்லா பண்ணுதுல அந்த புள்ள அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கினாங்க. அது மூலமா பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் ஆகி கேப்டன் ஆனாங்க. கேப்டன்சி நல்லா பண்ணாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த புள்ள என்ன பண்ணுதுன்னு சொல்லி தெரியலன்ற மாதிரி ஆச்சு. கேப்டன்சி கடைக்கும் சரியா பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்பெல்லாம் பிசிக்கல் டாஸ்க்னு வந்தாலே அதுலயும் சேர்த்தே சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யா கூட சேர்ந்து பண்ணதுல சொதப்பினாங்க, இப்ப ரீசெண்டா ஒரு டாஸ்க் ஒன்று போனாங்க அதுலயும் வந்து சொதப்பினாங்க. இப்படி பிசிக்கல் டாஸ்க்லயும் சொதப்பி கடைசி வரைக்கும் வெளியே தெரிய மாட்டேதுல அந்த புள்ள அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஆச்சு. ரைட், நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனால இப்ப லவ் கனெக்ட்ல இறங்கிட்டாங்க. அதுக்கு கிடைச்ச பலியாடு தான் நம்ம விஷால். அண்ட் கூடவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பத்திலாம் யோசிக்கவே இல்லை, பட் இப்போ இந்த லவ் ஃபீல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டம் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல. திஸ் ஃபீலிங் இஸ் நைஸ். ஐ ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அண்ட் இதுல ஜாக்லின் புள்ள வர அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உசுப்பு ஏத்தி விட்டுருந்துச்சு. அப்போ தர்சிகா சொல்றாங்க, இதை நான் விஷால் கிட்ட சொல்ல போறதெல்லாம் கிடையாது, எனக்குள்ளேயே வச்சு புதச்சிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சரி ஓகே ஓவர் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டாங்களா. உடனே தர்சிகா என்ன உடனே ஓவர் பண்ணிட்டா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அப்படி சொல்ல வரல, ஆப்போசிட் சைட்ல அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது தெரியாம நம்மளா ஒண்ணு வளர்த்துக்க கூடாதுல அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல இதை விரும்பி பண்ணனா அதனால தான் அது அவ்வளவு நல்லா வந்துச்சு. ஏன் அவனுக்காக உருகி உருகி ஒரு 3 லெட்டர் உண்மையிலே எழுதுனல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உருகி உருகி 3 லெட்டர் எழுதி கொடுத்தோம். கடந்த 7 சீசனா எல்லா சீசன்லயுமே லவ் கண்டென்ட் கம்பல்சரி இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன் லாஸ்ட் சீசன்ல டே இது பிக் பாஸ் ஹவுஸா இல்ல லவ்வர்ஸ் பார்க்காடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கார்டன் ஏரியா காமிச்சாங்கன்னா 2 பேரா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த சீசன் தான் பை லக் ஆச்சு ரைட்ரா, அந்த மாதிரி கிரிஞ்சி கண்டென்ட் எல்லாம் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா விட மாட்டாங்க போலயே. மச்சான் நீங்க அழுதுன்றீங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா கேர்ள்ஸ் டீம்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது சாச்சனா புள்ள இப்பெல்லாம் கொஞ்சம் உருப்படியா பேசுற மாதிரி தெரியுது. அந்த புள்ள சொல்லுது, அதாவது நம்ம எதெல்லாம் பண்ணுவோம்ன்றது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஆனா எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம், அதாவது மனசாட்சி இல்லாம பண்றதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அன்சிதா வந்து சரி ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம், பட் அதை ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது இல்லை இது இது இல்லை அது அப்படிங்கிற மாதிரி அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ண வேணாம், இதுதான் ரூல்ஸ்னு சொல்லி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பக்காவாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரான டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிசைட் பண்ணிக்கலாம் எதுக்கு வைக்கணும் எதுக்கு வைக்கக்கூடாது. அண்ட் அப்படியே பாய்ஸ் டீம் பார்க்க போனால் விஷால் அருண் சத்யா அவங்க 3 பேரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது சொல்கிறாங்க, இப்போ அவங்க வந்து யார் இன்சார்ஜ் அப்படிங்கிறதுக்கே பயங்கரமாக அடிச்சு பாய்ப்பாரு, ஏன்னா இப்போ எல்லாருமே பயங்கர வெறியில் இருக்காங்க, நான் டாஸ்க் கொடுக்கணும் டாஸ்க் கொடுக்கணும் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க, வர்ஷினி படம்லாம் வெறி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது விஷால் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாப்பில், அதாவது கேர்ள்ஸ் டீமில் எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணிருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில். ஏன்னா கேர்ள்ஸ் டீம் அதை பண்ணாங்க இல்லையா, ஒரு டாஸ்க் கொடுத்தா நான் அவ்வளோ நல்லா இல்லை வேற மாற்று அதுனா வேற ஒன்று மாற்றி கொடுத்தா இது எதுக்கு இன்னும் கொஞ்சம் குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த தப்பு நம்ம பண்ணிர கூடாது அப்படிங்கற மாதிரி விசால் சொல்லிட்டு இருந்தாப்ல. யாருமே எதுமே பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. சோ பாய்ஸ் டீம் டிஸ்கஸ் பண்றதையும் கேர்ள்ஸ் டீம் டிஸ்கஸ் பண்றதையும் வச்சு பாக்கும்போது ரெண்டு பேருமே என்ன முடிவுல இருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த சைடுல இருந்து பாக்கும்போது அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்களோ அந்த தப்பை நம்ம பண்ணிர கூடாது அப்படிங்கறது மட்டும் கரெக்டா இருக்காங்கன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. அந்த அடுத்த கேர்ள்ஸ் டீம் உடைய டிஸ்கஷன்ல இருந்து தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து போடணும் இல்லையா பாய்ஸ் டீம்ல இருந்து, அதை யார போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து தீபக் பேரை வந்து சஜஸ்ட் பண்ண உடனே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பேரை சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப மஞ்சரி சொல்றாங்க,
டாஸ்க் கொடுத்தா பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு கொடுக்காதீங்க. யாரு டாஸ்க் கொடுத்தா பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்களோ அவங்களும் டார்கெட் பண்ணி பண்ணலாம் சொல்லிட்டு அருண் பேரை சொல்றாங்க. எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணிட்டு போயிடுவாங்க, அருண் போடலாம். சரி, அதோட இந்த ஸ்வாப்பிங் டிஸ்கஷனையும் முடிச்சிடலாம் சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே யாரெல்லாம் வந்து பாய்ஸ் டீம் போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே தர்சிகா அண்ட் ஆனந்தி இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் கையவே தூக்குனாங்க. அப்ப தர்சிகா கிட்ட கேட்கும்போது எனக்கு அங்க போகணும்ன்ற மாதிரி ஒரு ஆசையாவும் இருக்கு, கூடவே சேர்ந்து நாங்க போனேன் அப்படின்னா இந்த டாஸ்க் எல்லாம் நான் விளையாடுவேன், இந்த கேம் குள்ள நான் இருப்பேன்றதை ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இந்த வாட்டி போனா நீங்க எனக்கு கேம் விளையாடுறதுக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அப்படி ஆனந்த் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல எனக்கும் பாய்ஸுக்கும் செட்டே ஆக மாட்டேது, எங்களுக்குள்ள ஒரு சரியான கான்வர்சேஷன் கூட இது வரைக்கும் பில்ட் ஆகல. சோ நான் பாய்ஸ் டீமுக்கு போனேன் அப்படின்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ரெண்டு பேரும் பேச்சு முடிச்சிட்டீங்களா, வாங்க வழக்கம் போல ஓட்டிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓட்டிங் எடுக்கும்போது வெறும் ஜாக்லின் அண்ட் வர்ஷினி இவங்க ரெண்டு பேர் தான் தர்சிகாக்கு ஓட்டு போட்டாங்க. சோ மத்த எல்லாருமே ஆனந்திக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற முடிவுல சோ இந்த வாரம் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் டீம் போக போறது ஆனந்தி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் ஓட் ஆயிருச்சு, அப்ப ஆனந்தி தான். அண்ட் போன வாரம் பாய்ஸ் டீம் போன அன்சிதா கிட்ட ஆனந்தி போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது அன்சிதா சொல்றாங்க, அதாவது நானும் முதல்ல பாய்ஸ் டீம் குள்ள போகும்போது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுட்டு தான் உள்ள போனேன், ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா அது எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு, எனக்கு வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிடைச்சிச்சு, எல்லாரும் அவ்வளவு தங்கமான பசங்களா இருக்காங்க, என்னலாம் வந்து எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பாய்ஸ் டீம் புகழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து இருந்தாங்க. ஒரு விஷயத்துல கூட அவங்க என்ன தள்ளி நிறுத்தல. அப்புறமா ஒரு வழியா விடுஞ்சு மேக்கப் சாங் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மஞ்சரி சொன்னாங்க, இந்த டைனிங் டேபிள் பத்தியா எவ்வளவு அழுக்கா இருக்கு, நைட்டே இந்த முத்துக்குமரன் தொடங்கி சொன்னேன் இன்னும் தொடக்காம வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நேரா போய் முத்துக்குமரனை கூப்பிட்ட உடனே மனசன் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்தாப்ல வந்த உடனே சரி ஓகே இந்த கோட்டை தாண்டி உள்ள வரதுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கணும் இல்லையா, அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா உன்னுடைய காலை உடற்பயிற்சிக்கு ஏற்ற மாதிரியான டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அஞ்சு ஒர்க் அவுட்டா ஒரு ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் வந்து மூணு செட்டா, இந்த அஞ்சு செட்டை வந்து மூணு தடவை செய்யணும். அதுவும் மஞ்சரி சொல்லக்கூடிய ஒரு செட்டு அப்படின்னா அது பத்தோ பதினஞ்சோ கிடையாது, ஒரு செட்டே வந்து முப்பது கவுண்ட், ஒரு செட்டு முப்பது கவுண்ட்னா மொத்தம் மூணு செட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு ஒர்க் அவுட்டுக்கு தொண்ணூறு கவுண்ட் அப்படின்னா மொத்தம் அஞ்சு ஒர்க் அவுட்டுக்கு நானூத்தம்பது கவுண்ட் வந்து பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது என்ன ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி புள்ள செய்ய சொன்னா அந்த புள்ள கீழே படுத்து படுத்து எஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஒர்க் அவுட் அந்த மனுஷன் தொண்ணூறு வாட்டி பண்ணணும், இதே மாதிரி அஞ்சு ஒர்க் அவுட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும் இல்லையா, அது வர்ஷினிக்கே தோணிடுச்சு. ஏங்க இதெல்லாம் அங்க டாஸ்கா கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ளையும் கேக்குது. இதெல்லாம் கொடுக்காதீங்க, சர்க்கியூட் தான் பண்ண சொல்லிருக்கேன். அண்ட் இந்த வர்ஷினி புள்ள அந்த ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கும் போது முத்துக்குமரன் வேணும்னு அதை பார்க்காத மாதிரி இப்படி திரும்பி திரும்பி வேணும்னு பண்றது அப்படியா, அதை பார்த்து மஞ்சரிக்கு பயங்கரமான கடுப்பாயிடுச்சு. இப்ப சரி நிப்பாட், நீ இது அப்புறமா தொடச்சிக்கலாம், முதல்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது கூட முத்துக்குமரன் அந்த ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவர் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, நான் காலை கடனை முடிச்சுட்டு தான் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு இன்சார்ஜ் நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்சார்ஜ் இன்னும் முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா இன்சார்ஜே முடிவு பண்ணலன்ற அப்ப நீ வந்து கொடுக்குற, அப்ப நீ இன்னொருத்தர் வந்து கொடுத்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்ல அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இன்சார்ஜ், அவங்க தானே டாஸ்க் கொடுக்கணும். காலையில் வேக்கப் சாங் போடும் போதெல்லாம் எஞ்சி வந்து நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு நல்லா போதிட்டு படுத்து கிடக்குறாங்க. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேப்டன் அருண் பிரசாத், விஷால், அப்புறம் அன்சிதா. இதை பார்த்துட்டு பிக் பாஸ் டீம்ல இருக்கிற நாயை விட்டு குலைக்க விட்டாங்களா. அப்ப வர்ஷினி வந்து கேக்குறாங்க, என்ன கேப்டன் நீங்களே தூக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்துல தூக்கிட்டு இருக்காங்க, ஒரு டாஸ்க் கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அருண் பிரசாத் அஸ் கேப்டன் ரிப்ளையே பண்ணல. ஆனா விஷால் ரொம்ப எக்கத்தாலமா சொல்றாப்ல, அதாவது எங்க வீட்டு நாயமா நாங்க குலைக்க விடுறோம், உங்க வீட்டு நாயை நீங்க வேணா தூங்கி குலைக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. உடனே வர்ஷினி சொன்னாங்க, கேப்டன் நீங்களும் இப்படிதான் பண்றீங்க, வருங்கால கேப்டன் நீங்களும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட கேமரா பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டாங்க. கேப்டனும் அடுத்த வரப்போற கேப்டனா இருக்கிறவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா முத்துங்குரனுக்கு மஞ்சரி டாஸ்க் சொன்னாங்க இல்லையா, அந்த டாஸ்கை மஞ்சரி நின்று பார்க்க போறது இல்லையாமா, மஞ்சரி வந்து பாத்ரூம் போக போறாங்களா, அதனால சௌந்தர்யா இதை நீ பாத்துக்கோ, அஞ்சு ஒர்க் அவுட் மொத்தமா இந்த அஞ்சு ஒர்க் அவுட்டையும் முப்பது முப்பதா மூணு செட்டு போடணும், அதுவும் கேப் விடாம போடணுமா, நீ நின்று சூப்பர்வைஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. முப்பது முப்பது கேப் விடாம சர்க்யூட் மட்டும் பண்ணிட்டு நீங்க போயிடலாம், சௌந்தர்யா பாப்பாங்க. ஆக்சுவலா கேர்ள்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்குமே இதுக்கு இவங்க தான் இன்சார்ஜ், அதுக்கு அவங்க தான் இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி யாரையுமே செலக்ட் பண்ணலாம் வைக்கல, யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் டாஸ்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா தான் விட்டுருக்காங்க. அது எல்லாமே ஓகே தான், பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு டாஸ்க் கொடுக்க போறேன் அப்படின்னா அந்த டாஸ்கை பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் ஃப்ரீயா இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி முதல்ல யோசிச்சுட்டு தான் போய் டாஸ்க் கொடுக்கணும். ஆனா இங்க மஞ்சரி அவங்களுக்கு வந்து அவசரமா பாத்ரூம் போக வேண்டிய வேலையும் இருக்குதாமா, ஆனா வந்து முத்துக்குமரனுக்கு இவங்க தான் டாஸ்க்கும் கொடுப்பாங்களா, அந்த டாஸ்கை இவங்க நின்று சூப்பர்வைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சௌந்தர்யா கிட்ட சொல்லி சௌந்தர்யா வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்களா. ஏமா இதுக்கு சௌந்தர்யா நீயே டாஸ்க் கொடுத்துட்டு நீயே சூப்பர்வைஸ் பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, முதல்ல இங்கேயே வந்து தப்பா இருக்கு. ஆனாலுமே முத்துக்குமரன் என்ன பண்ணாப்ல, சரி ரைட் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியாக்கு போயிட்டு அவர் பாட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாப்ல சௌந்தர்யா நின்றுட்டு சூப்பர்வைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி இருக்கிற தீபக் அதை பார்த்துட்டு, ஏமா ஒரு செட்டுக்கு முப்பதா என்னமா சொல்றீங்க, ஒன்னு ஒன்னு முப்பதுனா எவ்வளவு கவுண்ட் போதேமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒருக்கும் புலம்பிட்டு இருக்காப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு செட்டுக்கு பத்து இல்லைன்னா இருபது கூட கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. இன்னொரு பக்கம் வர்ஷினி என்ன சொல்றாங்கன்னா, இது முதல்ல சஜஸ்டபிளே கிடையாது, நான் எங்க
இவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட், அந்த 30 செகண்ட்குள்ள பண்ணுங்க, 1 மினிட்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்குள்ள எவ்வளவு பண்ண முடியுதோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 30 செகண்ட் தான் அப்படிதான் பண்ணுவாங்களே, அப்படிதான் பண்ணும், இதுதான் ஓவரா இருக்கும். ஆனா முத்துக்குமரன் என்ன முடிவு பண்ணாப்ல அப்படின்னா, சரி ரைட், முதல் டாஸ்கே இவ்வளவு டஃபா கொடுக்குறாங்க, பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் இந்த டாஸ்கை நம்ம முழுசா பண்ணிடுவோம், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் முடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டாஸ்கையுமே வந்து 3-3 செட்டா பண்ண ஆரம்பிச்சாப்ல, அதாவது ஒரு ஒர்க் அவுட்டை 90 கவுண்ட்டுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சாப்ல. அப்ப சௌந்தர்யா சொல்றாங்க, நான் அவ்வளவுலாம் பண்ண சொல்லலைங்க, ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கன்றதா சொன்னேன், நீங்களா பண்ணீங்க நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ப முத்துக்குமரன் சௌந்தர்யா சொல்றாப்ல, நீ பாருமா டாஸ்க் கொடுத்தது மஞ்சரி நீ கிடையாதுமா, நீ சூப்பர்வைஸ் தான் பண்ண வந்திருக்க, இதுல ஏதாச்சும் மாடிபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அது அவங்க தான் முடிவெடுக்க முடியும், நீ எடுக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டாஸ்க் எல்லாம் நான் பண்ணி முடிக்கணும், அப்படி பண்ணி முடிச்சாதான் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், டாஸ்க் கொடுக்கிறது எவ்வளவு டஃப்பான விஷயம்ன்றதுல அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ஒரு பக்கம் எமோஷன் ஆகி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சௌந்தர்யா சொல்றாங்க, மஞ்சரி என்கிட்ட காதல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 செட்டுன்னு சொல்லி சொல்லிருங்க, அவர் பண்ண ஆரம்பிச்சு ஒரு செட்டை முடிச்சதுக்கு அப்புறமா போதும்னு சொல்லி விட்டுருங்க, 3 செட்லாம் பண்ண வேணான்ற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எப்ப ரிவீல் பண்றாங்க, ஒரு செட்டையே 90 கவுண்ட் போட்டு 3 செட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அப்புறமா ரிவீல் பண்றாங்க. மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, 3 செட்டுன்னு சொல்லுங்க, ஆனா ஒரு செட் நானே அமிச்சிருங்கன்னாங்க. ஆக மொத்தத்துல மஞ்சரி கிட்ட நீ வந்து டாஸ்க் மட்டும் கொடுமா அப்படி சொல்லி சொன்னா, நான் டாஸ்க் மட்டும் கொடுக்க மாட்டேன், டாஸ்க் குள்ளே ஒரு பிராங்கியும் ஒளிச்சி வைப்பேன் அப்படிங்கிற பேர்ல 450 கவுண்ட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை சொல்லி வெறுப்பேத்தி அமிச்சு விட்டு அவன் ஒர்க் அவுட்டையும் ஸ்டார்ட் பண்ணி 90 கவுண்ட் வந்து ஒரே ஒர்க் அவுட்டை பண்ணிடுவானாமா, அதுக்கப்புறமா நாங்க அது பிராங்க் இல்ல, நீ ஒரு ஒர்க் அவுட்டோட முடிச்சிருக்கணும்ல இதை விட டபுள் மடங்கு ஒரு பெரிய கச்சேரியை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதே விஷயத்த பாய் டீம் கிட்ட சொல்லி அவன் ஒர்க் அவுட்டும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பிராங்க்னு சொன்னால் அவன் சாதாரணமாக எடுத்துக்கணுமா? இதை பார்த்துட்டு வர்ஷினியே ஒரு பக்கம் காண்டாயிட்டு நேராக போயிட்டு மஞ்சரி கிட்ட, நீங்களா கிச்சன் டீமுடைய இன்சார்ஜ்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லையே நான் ஹவுஸ் கிளினிக் தானே இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இன்சார்ஜ்லாம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, இப்போ நான் தான் இன்சார்ஜ் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, என்னடா குழப்பம் இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கேட்குறாங்க, சரி ஓகே என்ன 3 செட்டு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே நான் 1 செட்டு தானே சொன்னேன், சும்மா தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கிளம்பி வந்துட்டாங்க. உடனே முத்துக்குமரன் பார்த்துட்டு, நீ வேணும்னே கிரியேட் பண்றடா, நான் சும்மா தான்டா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் உங்களுடைய திறமையை காமிக்கிறேன்னு நீங்க ஒண்ணு பண்ணாது. இதுல முத்துக்குமரன் வேற, நான் செத்தாலும் ஜாவனை தவிர்த்து இந்த ஒர்க் அவுட்டை முடிக்காம ஜாவ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் முடிச்சு அந்த மனுஷன் அந்த ஒர்க் அவுட்டை பண்ணிட்டு இருக்கேன், செத்தாலும் செஞ்சிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா கேப்டன் அருண் வந்து இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப பொறுமையா தான் விசாரிச்சுட்டு இருக்காப்ல, அப்பயுமே சௌந்தர்யா வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு பயங்கர கோவத்தோட அப்படி எகிரிட்டு வராங்க. ஏன்னா சௌந்தர்யாக்கு ஆல்ரெடி அருண் மேல பயங்கரமான காண்ட் இருக்கு, அந்த மனுஷனாலதான் வீக்கிரி எபிசோட்ல வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த வன்மத்தெல்லாம் இப்ப கொட்டுற மாதிரியே இருந்துச்சு. ஆனாலும் அந்த மனுஷன் எங்கேயுமே ட்ரிகர் ஆகாம எங்கேயுமே கோவப்படாம கடைசி வரைக்கும் இதை வந்து அப்படி பொறுமையாவே ஹேண்டில் பண்றதாப்ல, அப்ப கூட அருண் வந்து ரொம்ப பொறுமையா சொல்றாப்ல, இங்க பாருங்கம்மா இப்ப வரைக்கும் யாருக்கு எந்த விதமான இன்சார்ஜும் கொடுக்கல, முதல்ல கேப்டன்சி டாஸ்க் வந்து முடிட்டோம், கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சு கேப்டன் வந்து பதவி ஏத்ததுக்கு அப்புறமா யார் யாருக்கு என்ன இன்சார்ஜ்னு சொல்லி கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா டாஸ்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மஞ்சரி சொல்றாங்க, நான் ஒண்ணு வேணும்னு எல்லாம் கொடுக்கல, நான் சும்மா விளையாட்டா கொடுத்தேன், வந்து என்ன வெறுப்பேத்தனா, அந்த வெறுப்பேத்தனதுக்காக தான் நான் விளையாட்டா சொன்னேன், 3 செட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறமா சௌந்தர்ய காதல வந்து நான் 1 செட்டுன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்ப அருண் ஒரு சரியான கேள்வி ஒன்று கேட்டா, பஞ்சி பாருமா அஸ் அ கேப்டனா நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், கொடுத்துட்டு பின்னாடி போய் இன்னொருத்தன் காதல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னா, நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணுவியா இல்ல அவன் சொல்றதை ஃபாலோ பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல, நான் கொடுக்குற டாஸ்க் நீங்க நினைப்பீங்களா, காதுல ஒரு விஷயம் சொல்லிட்டு போவேன், நீங்க அவர் சொல்லி கன்வே ஆயிடும். அப்பயுமே மஞ்சரி வந்து அருண் பிரசாத் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத மட்டுமே அருண் பிரசாத் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல சொல்லிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முத்துக்குமரன் என்ன ட்ரிகர் பண்ணா நான் ட்ரிகர் ஆயிட்டேன், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அருண் பிரசாத் என்ன சொன்னாப்ல, இங்க பாருங்கம்மா நீங்க வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் குள்ள உங்களுடைய பர்சனல் அட்டாக் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, நீங்க ட்ரிகரே ஆனாலும் அதெல்லாம் பர்சனலா கொண்டு வந்து கொடுக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, புரிஞ்சிக்கவே சரி இருமா நான் காமா பேசுறது வேற படிக்காமிச்சுட்டு இருக்காப்ல, நீங்க
முத்துக்குமன் இல்லட்டும் சொல்லிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்தி கத்தி பேசிருந்தாங்களா. சரி ரைட்டு, இப்படி கத்தி எமோஷனலா பேசினா சரி எல்லாரும் விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு பார்த்தா அப்பயும் அரும்பசா சொல்றாப்புல ஃப்ரெண்டாக இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடாதுங்க, ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு டாஸ்க்கு ஃப்ரெண்ட் இல்லாட்டா இன்னொரு டாஸ்க் சொல்லி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே உடனே சௌந்தர்யா அங்கே வந்துட்டாங்க. உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட் இல்லை, உங்களுக்கு ஃப்ரெண்ட்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க மாட்டீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஏமா ஃப்ரெண்டாகவே இருந்தாலுமே டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்தால் அதில் ஃப்ரெண்ட்ஷிப் வரக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கடைசி வரைக்கும் மஞ்சரியும் சௌந்தர்யாவும் புரிஞ்சிக்கவே இல்லை அந்த பாயிண்ட்டு. அண்ட் மறுபடியும் சௌந்தர்யா சொல்கிறாங்க, அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து பண்ணேன் சொல்லி சொல்கிறாங்கல்ல, அழுதுட்டாங்கல்ல, அழுதாக விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா நீங்கள் எதுக்கு தாமா அழுகலை, எல்லாத்தையும் பேசிட்டு கிடத்து நீங்கள் அழுதுட்டீங்க அப்படின்னா சரி ரைட்டு அவங்க பண்ணதான் நியாயம் போல இருக்கு, அழுதுட்டாங்க ஸோ எல்லாம் நம்ம பக்கம் திரும்பிடும், நம்ம எப்படி பின்னாடி பார்த்து போயிடலாம் அப்படின்னு நம்ம போவாங்க. ஏமா கடைசியில் ஒரு சின்ன வார்த்தை, ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி முடிச்சிருந்தா எவ்வளோ சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயம், அதை சொல்ல மாட்டேன். ஆனால் கடைசியில் அவங்க அழுதுட்டாங்களாமா இந்த விஷயத்தை விட்டுறணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு. அரும்பு சாத் எந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டு முடிக்கிறார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட கையை கட்டிட்டு பேசினா, கையை கட்டிட்டு என்ன வந்து டிகர் பண்றியா, என்ன மார்க்கிங் பண்றியா, என்ன ப்ரொவோக் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி ரைட், நான் கையை கீழே போட்டுக்கிட்டுமான்னு சொல்லி கேட்டா இன்னொரு பக்கம் மஞ்சரி வராங்க, ஓ நீ மார்க்கிங் பண்றியா மார்க்கிங் பண்றியான்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்க தான் மார்க்கிங் பண்றாங்க, என்னமா நீ பண்ணிட்டு சொல்லி கேட்டா நான் மார்க்கிங் பண்ணல அவரை மாதிரி நடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு நடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பண்ண பண்ணி காட்டுறேன். இந்த பிரச்சனைக்கு அருண் பிரசாத் என்ன சொன்னார் அப்படின்னா, கேப்டன்சி டாஸ்க் முடிச்சு அடுத்த ஆள் இன்சார்ஜ் எடுக்கிற வரைக்குமே யாரும் எந்த டாஸ்க்கும் கொடுக்காதீங்க, ஒருவேளை டாஸ்க் கொடுத்தாலுமே கை மாத்தி விடாம நீங்களே நின்று பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாப்ல. யாரும் எந்த விதமான டாஸ்க்கும் யாருக்கும் கொடுக்காதீங்க, இன்னொருத்தவங்களை இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. அப்புறம் பவித்ரா கார்டன்ல உட்காந்து தூக்கிட்டு இருந்தாங்களா, அவ பிக் பாஸ் நாயை விட்டு கொலைக்கி விட்டாப்ல, அவ வர்ஷினி கேக்குறாங்க என்ன கேப்டன் இதுக்கெல்லாம் நீங்க டாஸ்க் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்குமே வந்து அரும்பு வாயை திறக்கவே இல்லை. ஆனா பிக் பாஸ் கிட்ட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, நாய் குலைச்சி 5 நிமிஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அரும்பு விட்டாப்ல, ஓகே இப்ப நான் கேப்டனா டாஸ்க் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வர்ஷினி சொல்லிட்டாங்க, காலையிலேயே நீங்க விஷால் அன்சிதா எல்லாம் தூக்கிட்டு இருந்தீங்களா, அதுக்கே முதல்ல நீங்க இன்னும் டாஸ்க் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாப்ல. அப்ப என்ன சொல்றாரு, இல்லம்மா பிக் பாஸ் இப்ப சொன்னது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாருமா. சரி ஓகே அது எனக்கு புரியுது, இருந்தாலும் காலையில ஒரு சில பேர் தூங்கினாங்களா அதுக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு மனுஷன் கடைசி வரைக்கும் பதிலே சொல்லல, ஆனா அங்கே தீபம் குறிஞ்சிட்டு எஞ்சி வந்துட்டாப்ல. சரி ரைட்மா அதுக்காக நான் டாஸ்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டு டாஸ்க் பண்ண உடனே வர்ஷினி கேட்கிறாங்க, அதை எப்படி தீபக் பண்ணலாம் பக்கத்துல இருந்தவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருண் சொன்னாப்ல, இல்லம்மா அது நான் கொண்டு வந்த ரூல் தான், பிக் பாஸ் வந்து ரேண்டமா யாரு வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே நான் அந்த டாஸ்க் பண்றேன்னு சொல்லிட்டு வர்ஷினி பண்ணிட்டாங்க. எல்லாரும் கவனத்துக்கு, பட் இந்த விஷயத்தை பொறுத்த
வரைக்கும் காலையில் அரும் சேர்ந்து பயங்கரமா பேசினார் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் டாஸ்க் கொடுக்கணும், டாஸ்க்னு வந்துச்சுன்னா வந்து பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து இந்த மனசை விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாயிண்ட கரெக்டா வர்ஷினி கேட்ட உடனே மாட்டிட்டு முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. விஷால் குலைக்கும் போது ஏன் அப்படி டாஸ்க் கொடுக்கல, நாய் குலைச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. இந்த வழக்கமா வீக்கெண்ட் இப்ப சொல்ல கேட்க கேள்வி இல்லாம என்னத்தையே பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆனா இந்த வார்த்தையுடைய தொடக்கத்திலேயே சூப்பரான கண்டென்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அருண் பிரசாத் கிட்டையும் கேள்வி கேட்கலாம், ஏன்பா அங்க அப்படி பேசினா இங்க இப்படி பேசினேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் மஞ்சரி கிட்டையும் என்னமா நீ இப்படிப்பட்ட டாஸ்க் எல்லாம் கொடுக்குற எடுத்த உடனே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் கேட்கலாம் எதிர்பார்க்கறோம், பட் பார்க்கலாம் கேட்கிறாரானே எந்த பயனும் இல்லை. அப்புறமா இந்த வாரத்துடைய கேப்டன்சி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா செலக்ட் பண்ண விஷால் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. லெமன் அண்ட் ஸ்பூன் அப்படின்னா லெமன் அண்ட் ஸ்பூனா என்னடா டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டா, லெமனை வந்து ஸ்பூன்ல வச்சு வாயில கேரி பண்ணிட்டு நடக்கணும் 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 நடந்துகிட்டே இருக்கணும் மாமா. ஒரு வாட்டி அந்த லெமன் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கலாமா, ஆனா செகண்ட் டைம் அந்த லெமன் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அவங்க அவுட்டா. ஸோ ஃபைனலா யார் வந்து கீழே விழாம அந்த லெமன் வந்து கேரி பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. நடக்க ஆரம்பிச்ச உடனே முத்துக்குமரன் வெளியிருந்துட்டு பயங்கரமான காமெடி அப்புறம் வந்து அந்த ஒன் டைம் சான்ஸ் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்டா யார் லெமனை கீழே போடுறாங்களோ அவங்களே அவுட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல, அந்த எக்ஸ்ட்ரா சான்ஸ் ரத்து செய்யப்படுகிறது. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கண்ணு கண் நேரா பாத்துக்கிட்டு முறைச்சிட்டு நடந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து விஷால் வந்து குரல் வித்தெல்லாம் காமிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இப்படி திரும்பிட்டு இருந்தாப்லையா, அப்ப பார்த்தா மஞ்சரி மேல டச் ஆயிடுச்சு. ஐயோ டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினாப்புல வாயில இருந்த லெமன் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த வாரத்துடைய கேப்டன் வந்து மஞ்சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. மஞ்சரி கேப்டன் ஆனது கூட பரவாயில்லங்க, ஆனா 4 மணி சங்கு ஊதுன மாதிரி கூன்னு சொல்லி கத்துன்னு கத்துறாங்க பாருங்க, காதெல்லாம் கொய்யின் ஆயிடுச்சுங்க. அப்புறமா இந்த வார தலைவி மஞ்சுரிக்கு போன வார தலைவி அருண் பிரசாத் வந்து கிரீடம்லாம் மாட்டி விட்டாப்லையா. அப்போ மஞ்சுரி வந்து சொன்னாங்க, அதாவது ஒவ்வொரு நாள் நைட்டுமே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் எனக்கு கொடுத்துருக்கு, அது மூலிமா நான் ஃபீட் ஃபார்வர்டாக கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசினாங்க. அப்போ பிக் பாஸ் சொன்னாப்ல, அதாவது இந்த வீட்டில் இன்னுமே யாருக்குமே பெருசாக டிசிப்ளினே வரல, ஒரு டைமுக்குள்ளே வாங்கலான்னு சொல்லி சொன்னால் எவனாச்சும் வரீங்களடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இதுக்கப்புறம் இந்த டிசிப்ளின் வந்து இந்த வாரத்துடைய கேப்டன் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி காண்டாலாம் பேசணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதே மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட காண்டா தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா வான் பண்ணி விட்டாப்ல. அண்ட் கூடவே சரி ஓகே இந்த வாரம் ஸ்வாப்பிங்ல யார் யாரெல்லாம் போக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். பாய் டீம் வந்து கேர்ள் டீமுக்கு வந்து சத்யா போக போறாப்ல, கேர்ள் டீம் வந்து பாய் டீமுக்கு ஆனந்தி வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனந்தி அவர்கள் இந்த வாரம் வர சத்யா செல்வார். அவங்க வந்து இன்சார்ஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு வாட்டர் எடுக்க வரதுக்காக அருணை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு இன்சார்ஜா கேர்ள்ஸ் டீம் வந்து ஜாக்லினை போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட்ரா, இந்த வாரம் ஜாக்லினுக்கு அருண் பிரசாத்துக்கு ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. அப்புறமா ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா பவித்ராவை போட்டிருந்தாங்க, கிச்சன் டீம் உடைய இன்சார்ஜா சௌந்தர்யா சாச்சனா வர்ஷினு சொல்லிட்டு 3 பேரை வந்து போட்டிருந்தாங்க. பெண்கள் அணியிலிருந்து தர்ஷிகா அன்ஷிதா சத்யா அவர்கள். அண்ட் லாஸ்ட் வீக் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்து அதுக்கு வந்து அருண் பிரசாத் ஒரு தீர்வு ஒன்று கொடுத்தார் இல்லையா, அதாவது சமைக்க வரவங்களுக்கு டாஸ்க் கிடையாது, சமைக்க வரவங்களுக்கு பதிலாக வெளியிருக்கவங்க தான் டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் இந்த வாட்டி நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாய்ஸ் டீம், அதில் எங்களுக்குலாம் உடன்பாடு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. டே மறுபடியும் முதல்ல இருந்தா, டே அந்த ரூலையே நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சரி ரைட்டு இதை பற்றி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா மஞ்சரி வந்து ஒரு சஜஷன் இருக்கு, உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா கேர்ள்ஸ் டீம் வந்து பவித்ராவை போட்டிருக்க மாதிரி பாய்ஸ் டீம்லேயும் ஒருத்தர் நாங்கள் இன்சார்ஜாக போட்டுறோம், எப்போ ஸ்டோர் ரூமில் எந்த பொருள் வந்தாலுமே அவர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாய்ஸ் டீம் இருக்கிற எல்லாருமே ஓகே நல்ல ஐடியா தான் இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உடனே ஓகே சொல்லிட்டாங்க. நல்ல ஐடியா நல்ல ஐடியா ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறமா ஒரு வழியா இந்த வாரத்துடைய நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வாரம் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸையும் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸையும் தான் நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மஞ்சரி இந்த வீட்டுடைய கேப்டன் அப்படிங்கிறதுனால அவங்கள நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் வழக்கமாக டைரக்ட் நாமினேஷன் பண்றவங்க வந்து எல்லாரும் முன்னாடி பண்ணுவாங்க இல்லையா, லாஸ்ட் வீக் வந்து ரயன் அண்ட் அன்சிதா இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்வாப் ஆகி போயிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்டா ரயன் வந்து டைரக்ட் நாமினேஷன்ல வர்ஷினி பேரை வந்து சொன்னப்பல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பிள்ளைக்கு இன்னுமே கேம் புரியல அங்கங்க வார்த்தைகள் நிறைய விட்டுருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணாப்ல. அண்ட் அடுத்த அன்சிதா வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் நாமினேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து முத்துக்குமரர் தான் நாமினேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, இவருடைய பேச்சு திறமையால இவருடைய பேச்சை வச்சு எல்லாரும்
எல்லாரையும் அடக்கி வச்சிடறாப்ல. இவர் பேசுறதுனால மற்றவங்களுடைய பேச்சு வெளியே தெரியாமலே போயிருது. ஸோ அதனால நாமினேட் பண்றேன். அகைன் நான் சொல்றேன், ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிறதுனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் முத்துக்குமரன் நாமினேட் பண்றேன். அண்ட் இந்த வாரம் டைரக்ட் நாமினேஷன்ல வந்த ரெண்டு பேரோட சேர்த்து மொத்தமா 13 பேர் நாமினேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. மொத்தமே 19 பேர் தான், அதுல 13 பேர் நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. அதுல ஃபர்ஸ்டா சௌந்தர்யாக்கு வந்து 4 ஓட்டு வந்திருக்கு. விஷால், ரஞ்சித், சத்யா அண்ட் அருண் சொல்லிட்டு இதுல விஷால் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, சௌந்தர்யா போத்தருக்கு நாமினேஷனுக்குள்ள வந்துட்டா ஒரு மாதிரியும் நாமினேஷனுக்குள்ள வராட்டா ஒரு மாதிரி இருக்காங்க. முழுக்க முழுக்க ஃபேக்கா இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்புறமா இல்ல இல்ல தோன்றதுலாம் இல்ல, அவங்க ஃபேக்கா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி விட்டாப்ல. ஃபேக்கா இருக்கிற மாதிரி இல்ல, ஃபேக்கா தான் இருக்காங்க. அண்ட் அடுத்த ரஞ்சித் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, சௌந்தர்யா மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லும் போது நானே தனியா கூப்பிட்டு பேசினேன். அப்ப சௌந்தர்யா அதை கூட புரிஞ்சிக்காம அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இதெல்லாம் வந்து நார்மலா தான் ரியாக்ட் பண்றேன், அதுக்கே இவங்க இப்படின்னா நான் ஒரு சிரிப்பு சிரிச்சேனா இங்க எல்லாம் ஒரு பைய தாங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்யற தப்ப கூட அவங்க உணராம பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அண்ட் சத்யா அண்ட் அருண் வந்து வழக்கம் போல அவங்க பண்றது எல்லாமே ட்ரிகர் பண்ற மாதிரியும் ப்ரொவோக் பண்ற மாதிரியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. சௌந்தர்யா வந்து ஆட்டத்தை கலைக்கிற ஒரு ஆளாவும் இருக்காங்க. அண்ட் அடுத்த ஜாக்லினுக்கு வழக்கமா வரக்கூடிய விஷாலோட ஓட்டு வந்து டிஃபால்ட்டா வந்துருச்சு. கூடவே ராணவ அண்ட் அருண் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. இதுல விஷால் அண்ட் அருண் வந்து ஒரே விஷயத்தான் சொல்லியிருந்தாங்க, சாச்சனா அண்ட் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருமே ஓவர் ஷேடோ பண்ணி தான் ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ராணவ் வந்து இந்த மாரல் சயின்ஸ் டீச்சரா வந்தாங்க இல்லையா, அப்ப அந்த டாஸ்க்கு கூட பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணி விட்டாப்ல. இந்த மாரல் கிளாஸ்லயே பார்த்தா அவங்க பர்சனல் கேரக்டர் வச்சுட்டு ஒண்ணு பண்றாங்க. அண்ட் நிறைய இடத்துல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் விஷால் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாப்லயே அது அப்படியே அரும்பச்சாதம் சொல்லுவாப்ல. இப்ப கூட நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா விஷால் வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அவங்க ரெண்டு பேர் தான் நாமினேட் பண்ணிருக்காரு. அதே ரெண்டு பேர் தான் வந்து அரும்பச்சாதம் நாமினேட் பண்ணிருக்காப்ல. இதுல ஹைலைட் என்னன்னா ஜாக்லினுக்கு இவர் என்ன ரீசன் சொன்னாப்லயோ அதே ரீசன் தான் அரும்பச்சாதம் சொல்லிருக்காப்ல. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு விளையாடுறாங்களோன்ற ஒரு விஷயம் தோணுது. நீங்க அரும்பச்சாதம் சொல்றாரு இல்லையா, ஜாக்லின் வந்து சாச்சனா அண்ட் சௌந்தர்யா அவங்க ரெண்டு பேருமே ஓவர் ஷேடோ பண்ணி ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் விஷால் பண்றாப்ல. விஷால் யாரை யூஸ் பண்ணி பண்றாரு, அரும்பச்சாதம் யூஸ் பண்ணி தான் பண்றாப்ல. ஆனா அது அரும்பச்சாதத்துக்கே தெரிய மாட்டேது. அண்ட் அடுத்த ஆனந்தி லாஸ்ட் டைம் நாமினேஷன் வராமல் தப்பிச்சிட்டாங்க இல்லையா, பட் இந்த வாட்டி 3 ஓட்டு வந்துச்சு ரஞ்சித், சத்யா அண்ட் சிவா அப்படின்னு சொல்லிட்டு. ரஞ்சித் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அருண்கிட்ட ஒரு ரிப்பனை பிடிங்கி விட்டாங்க இல்லையா, அது வேணும்னே வாலண்டரா பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் சத்யா வந்து கொஞ்சம் சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அண்ட் சிவா வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பர்சனலாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மைண்ட்ல எடுத்துட்டு பர்சனலாக விளையாடுறாங்களோ. அண்ட் அடுத்த தர்சிகாவும் இந்த வாட்டி நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. முத்து அண்ட் தீபக்னு சொல்லிட்டு 2 ஓட்டு வந்துச்சு. முத்து என்ன சொன்னாப்ல அப்படின்னா, தர்சிகா வந்து ஒருத்தர் பின்னாடி ஒளிஞ்சி ஒளிஞ்சி ஒரு சேஃப் கேம் விளையாடுற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அண்ட் தீபக் என்ன சொன்னார்னா, எஃபிஷியன்சி இல்ல, முன்னாடி கொஞ்சம் நல்லா விளையாடுன மாதிரி இருந்துச்சு, இப்பெல்லாம் இருக்காங்களான்னு தேடுற அளவுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் பண்ணி விட்டாப்ல. தர்ஷிகாவோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருதுன்றது நான் 2 வீக்ஸா பாத்துட்டு இருக்கேன். அண்ட் அடுத்த பவித்ராக்கு வந்து 3 ஓட்டு வந்துச்சு, முத்துக்குமரன், சிவா அண்ட் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முத்துக்குமரன் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, அதாவது இந்த பவித்ரா போல பெருசா எங்கேயுமே வாய்ஸ் அவுட் பண்றதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. காலையில தான் முத்துக்குமரன் காமெடி பண்ணதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, லெமன் கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அந்த காண்டில தான் மனுஷன் நாமினேட் பண்றது அப்படிங்கிறது தெரியுது. பட் அதனால அதையே ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணிட்டு இருக்காப்ல. குரல் எழுப்புறதுங்கிறது மத்த ஹவுஸ்மேட்ஸ் விட ரொம்ப ரொம்ப சொற்பமா இருக்கு. அண்ட் அடுத்த சாச்சனா புலி இந்த வாட்டி நாமினேஷனுக்குள்ள வந்துருச்சு. வெறும் 2 ஓட்டு தான் வந்துச்சு, ஜெஃப்ரி அண்ட் தீபக் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஜெஃப்ரி சொன்ன ரீசன் தான் பயங்கர காமெடியா இருந்துச்சு. அதாவது இந்த சாச்சனா புலி வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறது கேர்ள்ஸ் டீமுக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இந்த புள்ள வெளியே போயிடுச்சு அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க, அந்த ரீசனால நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு நல்லது பண்றதுக்காக ஒரு சாச்சனாவை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அடுத்த தீபக் சொன்னாப்ல, அந்த புள்ள இன்னுமே கேம் ஒழுங்கு விளையாட மாட்டேது, இன்னும் குழந்தைத்தனமாவே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. கண்டிஷனஸ் அவங்க விட்டு போல சீரியஸ் இன்னும் வரலன்றது மாதிரி எனக்கு தோணுது. அந்த அடுத்த அரும்பசத்துக்கு மொத்தமா 3 ஓட்டு வந்துச்சு. லாஸ்ட் வீக் சண்டை போட்ட ஜாக்லின், வீக்கெண்ட்ல மாட்டி விட்ட சௌந்தர்யா, இன்னைக்கு காலையில சண்டை போட்ட மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லின் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டாஸ்க்குள்ள பர்சனல் அட்டாக் பண்றாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் மஞ்சரி வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது இந்த மனுஷன் புரிஞ்சிக்காம அவனா ஒன்று பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அண்ட் சௌந்தர்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஷாலுக்கு கொஞ்சம் ஃபேவரா பண்றாப்ல, ஆனா மத்தவங்க வந்துட்டு ரூல் ரூல்னு சொல்லி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டான பாயிண்ட் சொன்னாங்க. அண்ட் கூடவே சேர்ந்துட்டு நல்லா ட்ரிகர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. மத்தவங்களை தான் அவர் ட்ரிகர் பண்றாரு. அண்ட் அடுத்தா விஷாலுக்குமே 2 ஓட்டு வந்துச்சு, ஜாக்லின் அண்ட் பவித்ரான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் நாமினேஷனுக்குள்ளே வரல இல்லையா, பட் இந்த வாட்டி ரெண்டு பேர் நாமினேட் பண்ணதுனால உள்ள வந்துட்டாப்ல. ஜாக்லின் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப சேஃபான ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அண்ட் பவித்ரா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்தையுமே என்டர்டைன்மெண்ட், எல்லாத்தையுமே காமெடி அப்படின்னு சொல்லிட்டு, காமெடி என்டர்டைன்மெண்ட் முன்னாடி வச்சு ரொம்ப சேஃபாவே கேம் பிளே பண்றாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே நாமினேட் பண்ணி விட்டாங்க. சோ லாஸ்ட் வீக் தப்பிச்சாலும் இந்த வாட்டி மாட்டிக்கிட்டாப்ல மனுஷன். என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு மாஸ் உள்ள ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு நிறைய இடங்கள்ல தோணுது. அண்ட் அடுத்த சிவ
சிவகுமாருக்கு 3 ஓட்டு வந்துச்சு, சாச்சனா வர்ஷினி அண்ட் தர்சிகா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல தர்சிகாவும் வர்ஷினி கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. அது எப்படி ஒரு மனுஷன் எல்லா இடத்துலயும் ஸ்வீட்டாவே இருக்க முடியும், ஸ்வீட்டா பேசுற மாதிரி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் சாச்சனா வந்து கொஞ்சம் சேஃப் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. குட் புக்ஸ்ல இருக்கிற மாதிரி சேஃப் கேம் ஆடுறாரு. அண்ட் லாஸ்ட் வீக் நாமினேஷன் குள்ள வராத ரயன் இந்த வாட்டி நாமினேஷன் குள்ள வந்தாப்புல 3 ஓட்டு வந்துச்சு, சாச்சனா மஞ்சரி அண்ட் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சாச்சனாவும் மஞ்சரி ஒரு சூப்பரான பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. அதாவது இந்த சீசனே பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நாமினேஷன் சொல்லி வந்துச்சுன்னா கேர்ள்ஸ் டீம்ல இருந்தா பாய்ஸ் டீமுக்கு வந்து நாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இவர் போயிட்டு கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகி நல்லா வந்து பேசி நல்லா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டாரு அப்படின்னா நாமினேஷனே பண்ண மாட்டாங்க இல்லையா. சோ நாமினேஷன் இந்த மனுஷன் வரமாட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே எல்லாருக்கும் நல்லா கம்ஃபர்டா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல, அதுவே எனக்கு சேஃப் கேம் மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. அண்ட் ஆனந்த் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அதனால நாமினேட் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. ரெண்டு பேர் கூட மட்டும்தான் அவர் இருந்துட்டே இருந்தாரு. சோ ரயனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேம் பிளானையும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு பிளான் பண்ணி உள்ள வந்திருக்காரு அப்படிங்கறத எல்லா கேர்ள்ஸும் கண்டுபிடிக்காட்டாலும் ஒரு சில கேர்ள்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி தான் இருக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. அண்ட் ஃபைனலா ராணவுக்கு வந்து 2 ஓட்டு வந்துச்சு, சௌந்தர்யா அண்ட் வர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வர்ஷினி சொல்றது பயங்கர காமெடியா இருந்துச்சு. அதாவது அவன் ஏதோ ஒன்று ட்ரை பண்றான், அது ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அதை பார்க்கும் போது அவனாச்சு ஏதாச்சும் ஒன்று பண்றான்லம்மா, அந்த மாதிரியே சரி ஏதாச்சும் ஒன்று ட்ரையாச்சும் பண்ணேம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ ட்ரை பண்றான். அண்ட் அடுத்த சௌந்தர்யாவுமே கிட்டத்தட்ட அதே பாயிண்ட் தான் சொல்றாங்க. அவனுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேது, பிடிக்கலன்னு சொன்னா கூட அவன் திரும்ப திரும்ப அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா மத்தவங்க கூட தான் நீ கொடுக்குற ரியாக்ஷன் பிடிக்கலன்னு சொல்லி சொல்றாங்க, அதுக்காக நீ திருந்திட்டியா, நீ திருந்த மாட்டல, அதான் பண்ணுவேன்ற மாதிரி நிக்கிறல, நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் மாதிரி பேசுறல, நீ வந்து யார் பிடிக்கலன்னு சொன்னாலும் மாத்திக்க மாட்டேன், ஆனா அடுத்தவன் ஒன்னு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா அவன் மட்டும் மாத்திக்கணுமாமா, என்னமா நியாயம் இதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுது. சோ ஃபைனலா டைரக்ட் நாமினேஷன்ல வந்த வர்ஷினி அண்ட் முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா, ஜாக்லின், ஆனந்தி, தர்சிகா, பவித்ரா, சாச்சனா, அருண், விஷால், சிவா, ரயன் அண்ட் ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 13 பேர் இந்த வாட்டி நாமினேஷன்ல வந்திருக்காங்க. இதுல யாருக்கு வந்து ஒரு ஓட்டு கூட வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து ஜெஃப்ரிக்கு 1 ஓட்டு கூட வரல. ஜெஃப்ரி வந்து கேர்ள்ஸ் டீம்ல ரொம்ப பெட்டா இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க போல இருக்கு. அண்ட் இதுல 1 ஓட்டு வந்து தப்பிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்சிதா, தீபக், சத்யா, ரஞ்சித். அப்புறமா இந்த வாரத்துடைய ஷாப்பிங் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கேயா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. டாஸ்க்குடைய நேம் மட்டும் கிடையாது, டாஸ்க்கே பயங்கர காமெடியாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு டீம்லேருந்து 6-6 பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேர் கண்ணை கட்டிட்டு உட்காந்துருக்கணுமாமா, 3 பேர் கண்ணை கட்டிட்டு வாழைப்பழத்தை உரிச்சு அவங்க வாயில் வந்து ஊட்டி விடணுமா, இத்தனைக்கு இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணும்போது ஒரு கையை பின்னாடி கட்டிக்கணுமா, யார் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி தடவி பார்த்து கண்டுபிடிச்சிலாம் அந்த வாழைப்பழத்தை ஊட்டி விடக்கூடாதான். ஸோ யார் யாருக்கு வேணாலும் ஊட்டி விடலாம். ஃபைனலாக ஒவ்வொருத்தரும் எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பாயிண்ட்ஸே வந்து நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. கண்ட மினிக்கு போறாங்க, ஜெஃப்ரி எல்லாம் தாண்டி பின்னாடி போயிட்டு இடிச்சு கிடக்கிறாங்க. அப்ப கேப்டன் போயிட்டு வாடா வாடா இந்த பக்கம் அப்படின்னு கூட்டு வந்துட்டு இருந்தாங்க. செம காமெடியா இருந்துச்சு. ஆனா இதுல யார் யார் எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் யாராலையும் கவுண்டே பண்ண முடியல. சோ பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா நானே கவுண்ட் பண்ணி சொல்றேன், எல்லாரும் உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும். சோ ஃபைனலா பிக் பாஸ் கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு பாய்ஸ் டீம் வந்து 9000 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கேர்ள்ஸ் டீம் வந்து 11000 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வாட்டியுமே கேர்ள்ஸ் டீம் தான் பாயிண்ட்ஸ்ல ஹையஸ்டா இருந்தாங்க. பெண்கள் சம்பாதித்தது 11000. அப்புறமா இந்த ஷாப்பிங் டாஸ்க்கு யார் போகலாம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். ஜாக்லின் சொன்னாங்க நம்மகிட்ட 4000 இருந்தாலுமே 3500 பர்ச்சேஸ் பண்ணால் போதும், அதுதான் நம்மளுக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாச்சனா அப்பள சொல்லுது யார் வேணா போனால் யார் வேணா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க யார் வேணா போனால் இல்லைம்மா, இப்போ அன்சிதா போகிறதுக்கும் நம்ம போகிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அன்சிதா போனாங்கன்னா சமையல் தெரியும், அதனால பொறுப்பாக எடுத்துகிட்டு வருவா, நம்ம போனால் கண்ட மினிக்கு எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இந்த புள்ள வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களா, எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, அன்சிதா விட கம்மியாக சமைப்பேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்துச்சு. சரிமா நான் ஒன்றை சொல்லல, நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கடைசி வரைக்கும் இந்த சாச்சனா அப்பள புரிஞ்சிக்காம அதெல்லாம் போலாம் அதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் எனக்கு புரியல, அதுதான் எனக்கு புரியல. அண்ட் வழக்கமாக இந்த ஷாப்பிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பஸர் அடித்த உடனே உடனே ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த பஸர் அடித்த உடனே அந்த ஷாப்பிங் வந்து அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ வரைக்கும் எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அதை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி சிறப்பு சலுகையை பிக் பாஸ் என்ன பண்ணார் அப்படின்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிங்க, நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா நான் பஸர் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெருந்தனமே சொன்னார். நீங்க ஷாப்பிங் செஞ்சு முடிச்சதும் எண்ட் பஸர் அடிக்கும். கேர்ள்ஸ் டீம் வரை 11000 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிச்சிருக்காங்களே, சோ கேர்ள்ஸ் டீம் இந்த ஜாக்பாட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருந்தா பாய்ஸ் டீம் வழக்கம் போல பர்ச்சேஸ் பண்ண பண்ண கணக்க போட்டாங்க. ஆனா கேர்ள்ஸ் டீம் என்னதுமா பண்ணாங்க, நம்ம முதல்ல பர்ச்சேஸ் முடிச்சிடலாம்
அதுக்கப்புறமா நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல ஷாப்பிங் முடிஞ்சிச்சுல பசர் அடிக்கிறது பசர் அடிச்சு விட்டாப்ல பில்லிங்கும் சேர்த்து டைம் எடுத்துக்கிட்டீங்க பசர் அடிக்கப்படும். அப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே கொடுத்த காசை விட அதிகமா தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி குண்டலி போட்ட உடனே ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா பாய்ஸ் டீமுக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னா 9000 ருபீஸ்க்கு வந்து 9180 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்க. கொடுத்த 250 ருபீஸ் பஃபருக்குள்ள தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நீங்க பர்ச்சேஸ் பண்ண பொருள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனா அதே கேர்ள்ஸ் டீமுக்கு 12,040 ருபீஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அண்ட் இந்த வாரம் நான் என்னத்தை கொடுப்பேனோ அதை தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா 1000 ருபீஸ்க்கு மேல போச்சு அப்படின்னா பிக் பாஸ் கொடுக்க வச்சு சமாளிச்சாகணும் இல்லையா. அதனால இதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன கொடுக்கறாரோ அதை வச்சுதான் நீங்க சமாளிக்கணும்ன்ற மாதிரி சொல்லி விட்டாப்ல. நான் என்ன அனுப்புறனோ அதை வச்சு இந்த வாரத்தை சமாளிக்கணும். அண்ட் இதுல ஹைலைட் என்னன்னா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து வெறும் ஜாம் பாட்டில் மட்டுமே 6 எடுத்திருக்காங்க. ஆர் யூ கிட்டிங் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே கலாய்ச்சி விட்டாப்ல. கேர்ள்ஸ் ஜாம் மட்டுமே 6 பாட்டில், ஆர் யூ கிட்டிங் மீ. ஆர்மா மறுபடியுமே பிக் பாஸ் போட்டு எல்லாரும் வாங்க வாங்க வாங்கினதுக்கப்புறமா கேப்டன் மஞ்சரி வந்து சொல்றாங்க, அதாவது அன்பா இருக்கிறதுக்கும் பண்பா இருக்கிறதுக்கும் இந்த வீடு எல்லாம் கிடையாது, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கூட நம்ம இருக்கும், அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. ஒரு ஃபுட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாம் வந்து நமக்கு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் ரூல் பிரேக்கிங்ல வருது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன ரூல் பிரேக்கிங் கூட யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா வான் பண்ணி விட்டாங்க. சோ இந்த ஒரு வாரம் அப்படி இருந்துதான் பார்ப்போமே. அண்ட் கேர்ள்ஸோடைய ஷாப்பிங் டாஸ்க பொறுத்த வரைக்கும் எது தப்பாச்சு அப்படின்னா நான் எடுத்த பொருளை நீ திருப்பி எடுத்துட்டியே, எல்லாரும் அதிகமான பொருட்களை எடுத்துட்டோமே அப்படிங்கிறதுல தப்பாகல. எடுத்த உடனே ஒருத்தர் எடுக்க எடுக்க நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இது இவ்வளவு அமௌண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி கால்குலேஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஓ நீ அதை எடுத்துட்டியா அப்பதான் நான் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். அண்ட் ஓகே இவ்வளவு அமௌண்ட் வந்துருச்சு இதுக்கப்புறம் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் போயிருக்கும். அங்க தப்பாயிருச்சு அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனா கடைசியில நேரா போயிட்டு இந்த சாச்சனா புள்ளனாலே ஆர்வம் கோளாறு அப்படிங்கிறதுனால இந்த சாச்சனா புள்ளி அனுப்பாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிள்ளை பிள்ளை பழைய போடுறாங்க. மஞ்சள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சாச்சனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கி நீங்க ஒரு ஒப்பீனியன் சொன்னீங்கல்ல அதை கடைசி வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், சாச்சனாக்கு பதிலாக வேற ஒரு ஆளை அனுப்பியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேற ஒரு புள்ளி அமைச்சு அந்த புள்ள வந்து இப்படி அதிகமா எடுத்துருந்துச்சுன்னா அதுவும் தான் தப்பா போயிருக்கும். ஏன்னா என்ன பிரச்சனை புரிஞ்சிக்காம பேச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வேற யாராவது போயிருந்தா பெட்டரா இருக்கும்னு நீ சொன்ன பாயிண்டா இருந்ததுன்னா நீ அதுலயே நின்னுக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா அண்ட் தர்சிகா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்களா, அது இந்த சாச்சனை புள்ள மோப்பம் முடிச்சிச்சு. சரி ஓகே நம்மளை பத்தி அதை பேசுறாங்க போய் என்னன்னு கேட்டுருவோம் சொல்லிட்டு போயிட்டு நான் தான் தப்புன்னு சொல்லிருக்கேன் சொல்லி கேட்டதுக்கு ஆமா எங்களுக்கு அப்படிதான் தோடுது அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிச்சு. என்னக்கா ஏன்க்கா அப்படி பண்றீங்க என்ன இதெல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க. நான் எடுத்தது போக அவங்களும் மறுபடியும் எடுத்தாங்க. சோ யார் மேல தப்புக்கா அப்படின்னு சொல்லும்போது தர்சிகா சொல்றாங்க ஆமா அப்ப எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் மேலுமே தப்பு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவரே ஆங்கிட்டதுன்னு சொல்லி அமிச்சிங்க அவங்க ஏன் எடுக்கணும் மேலமே தப்பு இருக்கு மச்சான். ஆக்சுவலா அந்த சாச்சனா புளிய பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஆர்வ கோளாறு தான், தேவையில்லாத வேலைகள் எல்லாம் நிறைய பார்க்க தான் செய்யும். இந்த மாதிரி ஷாப்பிங் பண்றதுக்கு அந்த புளிய அனுப்ப வேணாம் தான், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் இப்ப தப்பு நடந்துருக்கிறது யார் மேல தப்பு அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா. ஆனா ஈஸியா சாச்சனா புளியனால ஆர்வ கோளர் அது மேல பழைய போடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியா போட்டுறீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பா இருக்குது. சோ பிக் பாஸே சில டைம் முடிவு பண்ணி வரப்பிரசாத மாதிரி சில சலுகைகளை எடுத்து கொடுப்போம் சொல்லி முடிவு பண்ணாலும் அதை எங்களால முடிஞ்ச அளவுக்கு சொதப்புறன்ற மாதிரி சொதப்புறாங்க பாத்தீங்களா, அதுதான் கேர்ள்ஸ் டீம். Bye-bye and take.